ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ராதிமா கிச்சன் குக்கிங் சேனல். ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, மஷ்ரூமை வச்சு ஒரு சூப்பரான ஒரு சுக்கா தாங்க பண்ண போகிறோம். நம்ம சிக்கனு மட்டனு நான்வெஜ் ஐட்டங்களை வச்சு பண்ணியிருப்போம், மஷ்ரூமை வச்சு இன்றைக்கி சூப்பராக பண்ண போகிறோம். சப்பாத்தி, தோசை, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புலாவை தான் பண்ணிங்கன்னா கூட இதை தொட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன பண்ணிக்க போகிறோன்னா, நம்ம சோம்பு, சீரகம், மிளகு மூணையும் பொடி பண்ணி வச்சுக்க போகிறோங்க இந்த ரெசிபிக்கு. அதுக்கு வந்து நான் ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்து வச்சுருக்கேன், அதில் தான் வந்து நான் வறுக்க போகிறேன். ஸோ அரை டீஸ்பூனுக்கு சீரகம், அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் சோம்பு. நான் ரொம்ப சேர்க்கல, இல்லாட்டி சோம்பு ஒரு மாதிரி ஓவரா ஸ்மெல் கொடுத்துரும். அதுக்கப்புறம் மிளகு ஒரு டீஸ்பூன். இதை வந்து நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கிறோங்க பொன்னிறமா, ஏன்னா இதை தான் வந்து நம்ம எண்டில் சேர்க்க போறோம். நல்லா பொரிய தொடங்கிடுச்சுங்க, எடுத்துடலாம். நம்ம ரொம்ப கரிச்சிடக்கூடாது, இதை அப்படியே நம்ம வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கிறோம். நான் வந்து பிஞ்சில் போட்டு தான் பொடி பண்ண போகிறேன். கடாய் வச்சாச்சுங்க, அது சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் விட்டுக்கலாங்க. 2 டேபிள்ஸ்பூனுக்கு நான் ஃப்ரை ஆயில் சேர்க்குறேன். பேட்டத்தை சேர்த்துடலாங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாயை இப்படி உடச்சி சேர்த்துக்கிறோம். இது கூட வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறோங்க. அடுத்து ஒரு 5-6 கருவேப்பிலைய சேர்த்துக்கிறோம். இதே பாத்தீங்கன்னா ஒரு வெங்காயம் நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு முழு வெங்காயத்தை அப்படியே பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துக்கிறோம். நல்லா வெங்காயம் வதங்கி வரணும் உங்களுக்கு. இதில் வெங்காயம் தக்காளி வதங்குற நேரம் தான், மற்றபடி உங்களுக்கு அந்த மஷ்ரூம் எல்லாம் குயிக்காக ரெடி ஆயிடும். வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க, நான் ரெசிபிக்கான உப்பை இதுலேயே சேர்க்குறேன். ஸோ வெங்காயம் குயிக்காக வதங்கி வந்துடும். பார்த்தீங்கன்னா வெங்காயம் முக்கால்வாசி வதங்கிடுச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு உளுத்து சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த கலர் மாறும்போதே தெரியும். இப்போ இஞ்சி பூண்டு உளுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூனுக்கு நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. உங்களுக்கு இஞ்சி பூண்டு வாசம் போயிடுச்சுங்க, இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க. 1 தக்காளியை நான் வெட்டி வச்சிருக்கேன் கியூப்ஸா. நல்லா தக்காளி பஞ்சு மாதிரி வதங்கி வரட்டுங்க. அடுத்ததே மஷ்ரூமு, மசாலா பொடி எல்லாம் சேர்த்துக்கணும். வச்சாலும் அப்பப்ப திறந்து கலந்து விடுங்க, நிறைய அடிக்கடி பிடிச்சிடும். பாருங்க, தக்காளி பாதி வதங்கிடுச்சு. அப்படியே உங்களுக்கு தெரியுதா நைஸ் ஆகிறது? இன்னும் கொஞ்சம் ஆகணும். பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ மஷ்ரூம் உள்ள சேர்த்துடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் ஃபுல் மஷ்ரூமையும் சேர்க்கலை. ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு 3 மஷ்ரூமை மட்டும் முழுசாக வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே நான் மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். ஒரு மஷ்ரூம் சின்னதாக இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை 2 கட் பண்ணியிருக்கேன், பெருசாக இருந்தால் 3 கட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ரொம்ப தின்னாக மட்டும் கட் பண்ணலை, கொஞ்சம் பெருசு பெருசாகவே இந்த மாதிரி திக்காகவே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணுங்கள். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதில் எந்த ரெசிபி பண்ணாலும் மஷ்ரூம் இல்லாமல் இருக்காது வீட்டில், எப்போவுமே நான் வாங்கி வச்சுப்பேன். ஸோ இந்த பிரெட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நடுவில் இந்த மஷ்ரூமில் ஒரு ஐட்டம் ஜஸ்ட் ஒரு இது மாதிரி தொக்கு மாதிரி பண்ணி பிரெட் நடுவில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். மேலே சீஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோங்க, 1/2 டீஸ்பூனுக்கு. அடுத்தது மிளகாய் தனியா சேர்க்கிறோம். நான் வந்து 2 கலந்தே ஒரு ஜாரில் போட்டு வச்சிருக்கேன். ஸோ அதனால நான் மொத்தமாகவே வந்து
ஒரு டீஸ்பூனுக்கு சேர்க்கிறேன். ஏன்னா நம்ம வந்து பெப்பர் வேற நுணுக்கி வச்சிருக்கோம், ஸோ காரம் அதிகமாயிரும். அதனால போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம இப்ப அரைச்ச பொடியும் சேர்த்துக்கிறோம். நான் வந்து இதுலயே சேர்த்துற போறேங்க. ஸோ அதோட ஃபிளேவரும் மஷ்ரூம்ல இறங்கட்டும் தான். ஸோ நல்லா வந்து நான் டிஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி. ஸோ சூடா நீங்க டிஞ்ச்ல போட்டு இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல பொடி ஆயிடும். இப்ப கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இருந்து எப்பவுமே தண்ணி நல்லா விடும், அதனால நீங்க பார்த்து விட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் செமி திக்கா தான் பண்ண போறேன், ஸோ கொஞ்சமா தான் விடுறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்க எதுக்கு தொட்டுக்க போறீங்களோ அதுக்கேத்தபடி நீங்க தண்ணி பார்த்து ஊத்திக்கோங்க. நல்லா கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு, திறந்து கலந்து விட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் சப்பாத்தியோடு தாங்க சாப்பிட போகிறோம். ஸோ இப்போ உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது எனக்கு இந்த ரெசிபி தோணுச்சு. அநேகமாக நான் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன், என் சேனலில் போட்டிருக்கேனான்னு ஞாபகம் இல்லை. சரிங்க தான் இன்னைக்கு பண்ணுறேன். சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்கு. நான் சீரியஸாக சொல்கிறேன், நல்லா கார சரமாக இருக்கு. நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சிட்டோம். ஸோ சூப்பராக இருக்கு, வாசமாக இருக்குங்க, கம கமனு. வறுத்து அரைச்சி போட்டாலே அருமை அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நல்லா கொதிச்சிருச்சு, கன்சிஸ்டன்சியும் சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த ரெசிபிக்கு நீங்க பெருசு பெருசாக தான் போடணும், அப்போ தான் நல்லா இருக்கும். ஸோ சாப்பிட. ஸோ இப்போ வந்து கொத்துமல்லி தூவிடலாம். ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொத்துமல்லியை தூவி, நான் சொன்ன மாதிரி சப்பாத்தி பரோட்டா கூட நல்லா இருக்குங்க. நீங்கள் கொஞ்சம் இன்னும் லிக்விடாக பண்ணி சாப்பிட்லாம். கொத்துமல்லி தூவி ஒரு கலர் கிளறிட்டு இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க. இன்னைக்கான வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த மஷ்ரூம் சுக்கா எவ்வளோ சூப்பராக பண்ணிட்டோன்னு. ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சேனலில் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ராதிமா கிச்சனை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை, சி யூ சூன்.